வெல்கம் டு மை சேனல். உமா சம்மி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டு வந்த சப்போர்ட்டுக்கு மிகவும் நன்றி. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கறி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள், வேக வைச்சு தோல் உரித்த முட்டை 2, வெங்காயம் 1 பெரிய சைஸு, தக்காளி 2 மீடியம் சைஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, அப்புறம் வந்து ஃபெனல் சீடு 1/2 டீஸ்பூனு, அப்புறம் குமின் சீடு அதாவது ஜீரகம் 1/2 டீஸ்பூனு, அப்புறம் மஞ்சள் பவுடர் 1/4 டீஸ்பூனு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, கறி மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூனு, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனு, சால்ட்டு வந்து தேவையான அளவு, அப்புறம் கொத்தமல்லியில் அலங்கரிக்கிறதுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி தக்காளியும் இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அதையும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சோம்பு ஃபெனல் சீடு 1/2 டீஸ்பூன் அதையும் போட்டு, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடணும். அந்த பொரிஞ்சதுக்கப்புறமா அந்த வாசனை அந்த எண்ணெயில் நல்லா வரும். அதுக்காக தான் அதை நல்லா செவக்க பொரிய விட்டதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காய பேஸ்ட்டை இப்போ இது கூட போட்டு அந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மையும் அதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு அதை ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரும்பொழுது இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இப்போ இது கூட சேர்த்துடணும். இந்த இஞ்சி பூண்டை சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதை நல்லா வதங்கி சுருளை வெந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட்டு, அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இப்போ இது கூட சேர்த்துடணும். இந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனையும் இந்த தக்காளியில் இருக்கிற ஈரத்தன்மையும் போகிற அளவுக்கு அந்த மசாலாவை நல்லா இந்த நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடணும். இப்படி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மசாலா சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா, வெறும் மஞ்சள் தூளும் அந்த 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூளும் இப்போ நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த மஞ்சள் தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விட்டு இதை ஒரு மூடி போட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 5-10 நிமிஷம் வந்து இதை நல்லா வேக விடணும். இதை வெந்து இந்த மசாலா கூட சேர்ந்து அந்த வெங்காயம் தக்காளி அதோடய வாசனையெல்லாம் போய் அதோடய ஈரத்தன்மையும் போய் சுருண்டு வெந்து வர்ற நேரத்தில் இந்த மாதிரி கறி மசாலா பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இப்போ இது கூட சேர்த்து இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பையும் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அந்த முட்டையை வந்து இப்போ இது கூட நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த முட்டையை இது மேலே வச்சு இந்த மசாலா உள்ளே வச்சு இந்த மசாலா வந்து சைடில் இருக்கிற மசாலா வேணால் எடுத்து இந்த முட்டை மேலே போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கணும். எதுக்கு இந்த மசாலா அந்த முட்டை மேலே கவர் பண்ணோன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கி அந்த முட்டை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கவர் பண்ணி நல்லா வேக விட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டு இந்த 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணணும்னா மூடியை எடுத்துகிட்டு அந்த முட்டையை திரும்ப ஒரு தடவை பிரட்டி விட்டு திரும்பவும் அதே மாதிரி வேக விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து 3-5 நிமிஷம் வந்து திரும்பவும் இது மாதிரி வேக விட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த மசாலா வந்து நல்லா சுண்டி வெந்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து சைடில் வந்து வெளியில் வரும். இதுதான் இதுக்கு வந்து கரெக்டான அந்த பக்குவம், அதாவது அந்த நம்ம விட்ட அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் வந்து இந்த மாதிரி சுற்றி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டைமில் இந்த மசாலா கறி முட்டை மசாலா கறி வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி வந்து சைட்லேயே பார்த்திங்களா நல்லா ரெட்டிஷ் கலரில் வந்திருக்கு. இது டைம் கரெக்டான டைம். இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மேலே வந்து அலங்காரத்துக்கு வந்து மல்லி இலைகளை தூவிட்டு இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்கு, பிரியாணிக்கு, அப்புறம் பரோட்டா, நான்,
இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவுகளோடு முறைகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.